விஜயே வாட்டி அடிச்சிட்டாங்களே, தெரியாது உங்களுக்கு? நடிகர் விஜயை ஒரு 8, 9, 12 மணி நேரம் மன உளைச்சலை உருவாக்கி அவரை தூக்கத்துக்கு எடுத்து ஷூட்டிங்லேருந்து நெய்வேலிக்கு போய் மெர்சல் படத்தில் ஜிஎஸ்டியை பற்றி ஒரு சின்ன விமர்சனம், அது பெருசாக இல்லை. அது விஜய் சொன்னதால் பெருசாக்கி பழி வாங்கணும், விஜய் பழி வாங்கினா சினிமா உலகமே பயப்படும் என்பதால் இங்கேருந்து நெய்வேலிக்கு ஷூட்டிங்கில் கொண்டு போய் அவங்க காரில் ஏற்றிட்டு வந்து அந்த காரில் என்னென்ன பண்ணாங்களோ அடுத்து வீட்டுக்குள்ளெல்லாம் சர்ச் பண்ணி கடைசியில் ஒன்றும் இல்லை. ஏண்டா ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுக்காக இவ்வளோ குடும்பம் பண்ணீங்க? நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க அது எவ்வளோ குடும்பம் பண்ணியிருக்காங்கன்னு. விஜய் அன்னையிலேருந்து அடுத்த படத்தில் மத்திய அரசை பற்றி விமர்சனமே பேசுறதில்ல, பார்த்தீங்களா? ஏன்னா அவ்வளோ பயந்து போய்விட்டார். ஏன்னா அவர் கோட்டீஸ்வரர், எவன் ஒருவன் பணத்தை அதிகம் சேர்த்து வைத்துக் கொள்ளுகிறானோ அவனுக்கு ஆண்மை போய்விடுகிறது, கொடுமைகள் கண்டு எதிர்க்கிற தன்மை போய்விடுகிறது. எங்களை போல ஏழைகளால் தான் முடியாது, எவன் தவறு செய்தாலும் எதிர்க்கிற தன்மை எங்களை போல ஏழைகளால் முடியும். பணக்காரன் கோட்டீஸ்வரனால் எவனால முடியாது. சிலரை பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சி வந்தால் அந்த ஆட்சியை பாராட்டுவாங்க, அப்படியே பரண்டு அடுத்த நாள் இந்த ஆட்சி இந்த மேடையில் வந்து உட்காந்துங்கன்னு இவங்கள பாராட்டுவாங்க. நேற்று பாராட்டியது மறந்து போகும். அதற்கு காரணம் அவர்களிடத்துல கணக்கில்லாத கோடிக்கணக்கான பணம். ஆகவே இந்த படத்தை அவர்கள் சித்திரவதை செய்ததை நான் வன்மையாக கண்டிக்கிறேன், சென்சார் போர்டை வன்மையாக கண்டிக்கிறேன். இதில் எனக்கு இந்த செய்தியெல்லாம் என் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கொண்டு போய் சென்சார் போர்டு இவ்வளோ வேதனைப்படுத்தி விட்டார்கள் சொல்லி, அப்புறம் இந்த அமைப்புகள் திருமாவளவன் சீமான் போன்ற அவங்க தான் கொஞ்சம் துணிச்சல இறங்குவாங்க, வேல்முருகன் சொல்லி அம்பேத்கர் படத்தை போடக்கூடாதுன்னு சொல்ல, நீ யார்? சட்டமேதை அம்பேத்கர், அவர் கால் தூசுக்கு என்னையாவியா? நீ கடவுள் பெயரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி, நீ யார்? பெரியாரின் பேத்திகளா? என்ன என்ன அக்கிரமா இருக்கு? இதெல்லாம் கெட்ட வார்த்தையா? கோத்தாங்க அம்மாவா? இல்லை இல்லை, என்ன அதையே அலோ பண்ணுறியா? நீ அதையே அலோ பண்ணியிருக்கிய, கேவலமான வார்த்தைகளை அலோ பண்ணுறியே.